श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। अग्रे पश्चादुपदि परितो भूतलं पार्श्वतोले मौलौ वक्त्रे वपुषि सकले मानसाम्भोरुहे च दर्शं दर्शं वरवरमुनि दिव्यमङ्घ्रिद्वयं ते नित्यं मज्जन् अमृतचरणौ निस्तरेयं भवाभिम्। श्रीमते रामानुजाय नमः। ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ. எறும்பியப்பா திருவடிகளே சரணம். எறும்பியப்பா திருவாய் மலர்ந்தருளியுள்ள வரவரமுனி சதகம் நித்தியபடிக்கு ஒரு ஒரு ஸ்லோகமாக அனுபவித்து கொண்டே வந்துருக்கிறோம். கடந்த 7 நாட்களாக ஒரு 7 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். மணவாள மாமுனிகளுடைய நித்தியானுஷ்டான கிரியைகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதாக இவர் நினைத்து பார்த்து கொண்டு அதில் தனக்கும் ஒரு கைங்கரியம் வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லோகத்திலேயுமே இவர் கேட்டுண்டார் அப்படிங்கிறத 7 ஸ்லோகங்களாகவே நம்ம பார்த்துன்னு வந்தோம். இப்படி நேற்றைய தினம் 51வது ஸ்லோகம் வரைக்கும் இதையே நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். இன்றைய தினம் நம்ம அனுபவத்துக்கு விஷயமாகிறது 52வது ஸ்லோகம். இந்த 52வது ஸ்லோகத்தில் இவர் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்க, இத்தனை 7 ஸ்லோகங்களாக மணவாள மாமுனிகளுடைய திருவடியவே தியானம் பண்ணிட்டு இருந்தவர் அந்த திருவடி பலத்திலேயே சம்சார சாகரத்தை நான் தாண்டிடுவேன் அப்படிங்கிறதாக சொல்கிறார் எறும்பியப்பா. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். अग्रे पश्चादुपरि परितो भूतलो पार्श्वतो मे। சுவாமின்னு அடியனுடைய அக்ரே என்னுடைய முன்பு, பஷ்சாத்து பின்பு, உபரி மேல, பூதலம் பரிதகா பூமி முழுவதிலும், பார்ஸ்வதகா இரு பக்கங்களிலும். அப்புறம் சொல்றார் மௌலௌ வக்த்ரே வபுஷி சகலே மானசாம்போருஹேச. மௌலௌ அடியனுடைய தலையிலேயும், வக்த்ரே முகத்திலேயும், சகல வபுஷி மற்ற எல்லா உறுப்புகள்லேயும், அது மட்டும் இல்லை மானசாம்போருஹேச்ச அடியனுடைய ஹிருதயமாகிற கமலத்திலேயும் இருக்கக்கூடியது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். தர்ஷம் தர்ஷம் வரவரமுனே திவ்யமங்கிரி த்வயம் தே. தே தேவரீர்னுடைய திவ்யமங்கிரித்வயம் அப்ராகிருதமான திருவடி இணைகள், அந்த திருவடி இணைகளே தான் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு சுவாமின்னு. அதையே அடியன் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா, தர்ஷம் தர்ஷம் அதை திரும்பி திரும்பி சேவித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு இங்கே உருக்கமாக சொல்கிறார் எறும்பியப்பா. அதுக்கப்புறமாக ரொம்ப அழகான ஆச்சரியமான விஷயம் சொல்கிறார். நித்யம் மஜ்ஜன் அமிர்த ஜலதோ நேஸ்தரேயம் பவாப்திம். நித்யம் சேவிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ஏதோ ஒரு நாள் தான் சேவித்தாரா அப்படின்னா, நித்தியம் அனவரதமும் தினந்தோறும் எப்பொழுதுமே அடியன் சேவிச்சுட்டே இருக்கிறேன் சுவாமின்னு அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை மஜ்ஜன்னு, மஜ்ஜத்தி அப்படின்னாலே மூழ்குதல், எப்பேற்பட்ட சௌந்தர்ய சாகரம் மணவாள மாமுனிகள், அப்பேற்பட்ட அமிர்தம், அதிலேயே மூழ்கி மூழ்கி அடியன் எழுந்துக்கிறேன், மூழ்கி இருப்பவனாய் அடியன் ஆகின்றேன் அப்படிங்கிறார். அப்படி ஆறுதுனாலே என்ன ஆறுது அப்படின்னாக்கா, பவாப்திம் நிஸ்தரேயம். பவாப்திம் அப்படின்னா சம்சார சாகரம், பவம்னாலே சம்சாரம், இந்த சம்சார சாகரத்தை நிஸ்தரேயம் அப்படியே சர்வ சுலபமாக கடந்து போயிடுவேனே அப்படின்னு தெரிவிக்கிறார் எறும்பியப்பா. சின்ன ஸ்லோகம்தான், ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம் இல்லை, ஈஸியாக புரியக்கூடிய ஒரு ஸ்லோகம்தான் இது.
கடந்த 7 ஸ்லோகங்களாக இவர் என்னென்ன விஷயங்களையெல்லாம் தெரிவித்தாரோ தான் ஹிருதயத்தில் இருக்கிறது, அதை எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுவது போல் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இப்போ மணவாள மாமுனிகளுக்கு பின்னாடி எரும்பியப்பா போகிறாருன்னா, எரும்பியப்பாவுக்கு முன்னாடி தானே மணவாள மாமுனிகள் இருப்பார் இல்லையா? எரும்பியப்பா பின்னாலனா மணவாள மாமுனிகள் முன்னாலே. அப்போ எரும்பியப்பா பின்னாடி இருக்கும் பொழுது மணவாள மாமுனிகள் தமக்கு முன்னாடி இருக்கார் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். ஒருவேளை எரும்பியப்பா முன்னாடி நிற்கிறார் அப்படின்னாக்கா மணவாள மாமுனிகள் எரும்பியப்பாவுக்கு பின்னாடி இருக்கிறார். ஒருவேளை இவர் ஸ்ரீபாதம் தாங்கிறார் அப்படின்னாக்க அவருக்கு மேலே இருக்கிறார் மணவாள மாமுனிகள். ஒருவேளை இவர் மேலே பறந்தே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஒரு சில ஸ்லோகங்கள்ல எல்லாம், அப்படி இவர் மேலே ஆகாசத்தில் பறந்தார்னாக்கா மணவாள மாமுனிகள் இவருக்கு கீழே இருக்கிறார், இருபுறத்துலேயும் இருக்கிறார். எரும்பியப்பா வலது பக்கம் இருந்தால் அவருக்கு இடது பக்கம் மணவாள மாமுனிகள் இருப்பார், இல்லை இவர் இடது பக்கம் இருந்தால் அவருக்கு வலது பக்கம் மணவாள மாமுனிகள் இருப்பார். இப்படி தன்னை சுற்றி எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் மணவாள மாமுனிகளே தான் இருக்கிறார் அப்படிங்கிறதாக சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இது ஏதோ நடந்து போகிறச்சே தான் பக்கத்தில் இருக்கிறச்சே தான் இல்லாதைக்கு மானசாம்போரு ஹேச்ச, என்னுடைய ஹிருதயமாகிற தாமரையிலேயுமே மணவாள மாமுனிகளே எழுந்தருள் இருக்கார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தாமரை திருவடிகளை பற்றி போன ஸ்லோகத்தில் அனுபவித்தோம். அந்த மணவாள மாமுனிகளுடைய திருவடிகள் இருந்தாலே போரும், சம்சார சாகரத்தை சுலபமாக தாண்டிடலாம் அப்படிங்கிறது தான் சம்மரைஸ் பண்ணி இந்த ஸ்லோகத்தில் எரும்பியப்பா கொடுத்துருக்கிறார். இது நமக்கும் தான், மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச்சரத்தாலே தீண்டல் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படின்னு சொல்லும்படியாக அவருடைய பொன்னடியாம் செங்கமலம் நம்ம சிரசில் பட்டுடுத்துனாலே போதும், நம்மளும் சம்சார சாகரத்தை சுலபமாக கடந்துடலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ஒரு அழகான உருக்கமான ஸ்லோகம், 53வது ஸ்லோகம். அடுத்த நாள் காலை பொழுது விடியற பொழுது நல்ல போதாக விடியணும்னு கேட்டுக்கிறார். நல்ல போது எது அப்படின்னா மணவாள மாமுனிகளை சேவிக்கிறது தான் நல்ல போது. அப்படி ஒரு நல்ல பொழுதாக தனக்கு விடிய வேண்டும் அப்படிங்கிறத உருக்கமாக அடுத்த ஸ்லோகத்தில் கேட்டுக்கிறார். அதை நாளை தினம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.